வித்யாரம்பம் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க எழுத பார்ப்பாங்க. ஏன்னு இவங்களை வந்து எழுத வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மோதிரம் வச்சு அவங்க நாக்கில் இந்த மாதிரி வணக்கம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வ்ளாகாக இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்களோட 3 வயசு குழந்தைங்கள நாங்கள் வந்து வித்யாரம்பம் ஸ்டார்ட் பண்ணுறக்காக ஃபஸ்ட் அவங்க எழுத ஆரம்பிக்கிற அந்த ஒரு ட்ரெடிஷன் கேரளாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு தான் இந்த வ்ளாக். ஸோ இந்த வ்ளாகில் ஃபஸ்ட்டு அவங்க நம்ம எந்த கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிளக்காவு தர்மஸ்தாஸ்தா கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, திருச்சூரில். கோவிலோட டைமிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 5 மணிலேருந்து 10:45 வரைக்கும் அண்ட் ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு வித்யாரம்பம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே எங்கள் பெரியவங்க அப்பா அம்மா இந்த கோவில் தான் சொன்னாங்க. கோவிலில் தான் இவங்களுக்கு டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்க, 8:30 மேலே. ஸோ அந்த டைம் படி நம்ம வந்தாச்சு. ஒரு ஆள் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு, இன்னொரு ஆளுக்கு ட்ரெஸ் அப்படியே போட்டு விட்டுட்ருக்கோம். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவங்க கொடுத்த டைமுக்கு நம்ம உள்ளே போவோம். எல்லா குழந்தைங்களும் இந்த திருச்சூரில் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் இந்த கோவிலில் வந்து அவங்க எழுத பார்ப்பாங்க. ஏன்னா இந்த கோவில் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த கோவிலோட மெயின் சாமி பார்த்திங்கன்னா சாஸ்தாவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாஸ்தாவு அப்படின்னாலே நம்ம ஐயப்பனை தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஐயப்பன் சாமியும் மெயினாக இதாக வச்சுட்டு அது கூடவே நம்மளோட சரஸ்வதி சாமியும் இருக்குது. ஏன் அப்படி வந்து ஐயப்பன் சாமி கோவிலில் வந்துட்டு நீங்கள் எழுத வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயப்பன் சாமி அருளால் ஒருத்தங்களுக்கு புத்தியே இல்லாதவங்களுக்கு அந்த அருளால் அவர் நல்ல புத்தி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த சரஸ்வதி சாமியும் அந்த இதில் இருக்குது, சந்நிதி இருக்குது. அந்த சரஸ்வதி சாமி பக்கத்திலே தான் இவங்களை நம்ம எழுத்தில் உட்கார வைக்கிறதும். ஸோ இந்த கோவிலில் தான், சாஸ்தாவு கோவிலில் தான் ஃபஸ்ட்டு கேரளாலேயே ஒரு கோவில் தான் இருக்குது. அந்த கோவிலில் தான் நம்மளும் வந்துட்டு எழுத்தில் உட்கார வைக்க போகிறோம், அதாவது வித்யாரம்பம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கோவிலில் எல்லா நாளுமே எழுத வைக்கிறாங்க. வருஷத்தில் 2 நாள் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது, பாக்கி எல்லா நாளுமே 10:30 அவங்க வந்து இந்த வித்யாரம்பம் எழுதுறக்கு வைக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம எழுத வைக்கிறனால இவங்க 2 குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நிறைய ஊர்லேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து குழந்தைங்கள, அதுவும் மலையாளி குழந்தைங்களெலாம் கொண்டு வந்து எங்கள் முன்னாடி எழுத வச்சது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனோடனே அவங்க வந்து சாமி கும்பிட வச்சு அது ஒரு இது மாதிரி பக்கத்தில் சாமிக்கு வைக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து கண்டிப்பாக இவங்க குடிக்கணும், வாயில் வந்துட்டு அந்த தீர்த்தம் போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமியோட சந்நிதிக்கிட்ட வந்தோம். சாமி சந்நிதிக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு இது மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருப்போம், அது வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இவங்களோட நட்சத்திரம் பேரெல்லாம் எழுதியிருப்போம், அது இவங்களுக்கு கொடுத்து இவங்க வந்து எழுத ஆரம்பிக்கிறக்கு அந்த இதில் வந்து இவங்க 2 பேர் கையிலையும் கொடுத்தாங்க. ஸோ அது வாங்கி சாமிக்கிட்ட இந்த பக்கத்தில் வச்சுட்டு எழுத்திரியை வந்து நாங்கள் கேட்டு நாங்களே தான் வந்து இவங்களுக்கு வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நாங்கள் போட்டோம். நார்மலாக நம்ம எல்லா சனிக்கிழமையும் அந்த மாதிரி பண்ணுவோம். ஐயப்பன் சாமிக்கு, இப்போ சாமிக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு டோக்கன் எடுத்துருப்போம் எழுத்தில் உட்கார வைக்கிறவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரி டோக்கன் வாங்கிட்டு நம்ம வந்து உட்கார வச்சு இவங்களை வந்து எழுத வைப்பாங்க. இவர் தான் வந்துட்டு நிறைய குழந்தைங்கள எழுத வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாக்கில் எழுத வச்சாங்க. நாக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மோதிரம் வச்சு அவங்க நாக்கில் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அவங்க வந்து விரல் பிடிச்சி அரிசியில் இந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு பாருங்கள். எங்கள் 2 குழந்தைங்களுக்கும் அப்படி தான், தம்பி குழந்தைக்கும் எங்களோட குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். நாங்கள் இவன் சொல்லுவானா அப்படின்லாம் யோசித்தோம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆ ஏ
ஹஸ்பண்டோட தம்பியோட பையனையும் நம்ம வந்து உட்கார வச்சோம். அவங்களும் வந்துட்டு அதே மாதிரி எல்லாமே அவனுக்கும் செஞ்சாங்க, எல்லாமே சொல்லி கொடுத்தா. அவன் ரொம்ப பொறுமையாக எல்லாமே வார்த்தைகள் எல்லாமே சொன்னான், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நான் ஏன் ரெண்டு வீடியோவும் ஃபுல்லுமே போடுறேன் அப்படின்னு சொன்னால், பின்னாடி எங்களுக்கும் இதை பார்க்குறக்கு அவங்களுக்கும் இந்த வீடியோ காமிக்கிறக்கும் உங்களுக்கு போர் அடித்ததுனாலும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இதை பார்க்குறக்கே எங்களுக்கும் பர்சனலாக வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் வீடியோவுமே இதில் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் எங்களுக்கும் இவங்களை காமிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லா படித்து பெரியாளாக ஆகணும். எல்லா அம்மா அப்பாங்களுக்கு இருக்கிற அந்த ஆசை எங்களுக்கும் இருக்குது, அவங்களும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேருக்குமே சாமியோட பிளெஸிங்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. இனி அவங்களோடது வந்துட்டு இனி எப்படி படிக்கணும் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களோட முண்டு கட்டுறது பாருங்கள், அதுதான் இருக்குதுன்னு காமெடியோ. ஒன்று முண்டு கட்டினா ஷர்ட்டு இது பண்ணோம், இல்லைனா அது ஊறி போவோம், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முடிஞ்சிட்டு
நம்ம வந்து சாமிக்கு தட்சணையும் கொடுத்துட்டு நம்ம வந்து கிளம்புறக்காயாச்சு. ஸோ சாமி பிரசாதம் இவங்க வந்து அரிசி கொடுத்துருந்தாங்க குழந்தைங்களுக்கு. இந்த அரிசி வந்து ரெண்டு நாள் நம்ம வந்து அந்த அரிசியில் நம்மளாக பிளேட்டில் போட்டு அதே மாதிரி எழுதணும். ஈவினிங் டைமில் எழுத வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த அரிசியில் நம்ம வந்து பாயசம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளாம் கரெக்டாக பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போய் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஆனால் நாங்கள் அடுத்த நாள் இப்போ நாங்கள் முடிஞ்சு கிளம்புறோம். கிளம்பிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா நாங்கள் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் வேறு ஒரு சூப்பர் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம், சூப்பர் இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிடாமல் காலையில் நேரத்துலேயே நாங்கள் வந்தாச்சு. வந்தனால நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம், குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தது இது சரவண பவன். எங்கே போனாலுமே நம்ம ஊர் சரவண பவன் தாங்க. இங்கே இப்போ கேரளாவில் ஃபுல்லு சுற்றி முற்றி சரவண பவன் இருக்குது. ஆனால் பேரை வித விதத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் சரவண பவன் பேர் தான், ஆனால் ஓட்டெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அப்போது நாங்கள் வந்து இந்த மாதிரி மசாலா தோசை வடை அந்த மாதிரி காஃபி எல்லாம் குடித்து நாங்கள் வந்துட்டு வேறு இடத்துக்கு போக போகிறோம். அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And bell icon மறக்காம click பண்ணிக்கோங்க. So thanks for watching. Bye bye. அரை music. Ah.